ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துக்க ஷோ ஐபிஎல் ஆட்டம். ஐபிஎல் ஆட்டத்தில் இன்றைக்கி எந்த மேட்ச்சு பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேட்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டு விராட் கோலி ஒரு வந்துட்டு ஸ்டோரி வந்து போட்டிருக்காரு. அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு வெவ்வேறு விதமான கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நேற்று நடந்த ஒரு மேட்சான ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வர்சஸ் ஜிடி இவங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து நடந்தது. அந்த மேட்சை பற்றியும் அதுக்கு நடந்த ஒரு திரளான மேட்சான ஆர்ஆர் வர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவியா மாறன் அவங்க கூட இருக்காங்களா நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் அவங்களுக்கும் வந்துட்டு மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ காவியா மாறனே ஐடென்டி போய் சொன்னால் நம்ம பிடிக்கல, அதனால் வந்துட்டு சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி இந்த மேட்ச்சில் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே அதெல்லாம் தெரியும். தலையும் வந்து வித்திமான் சகா வேற லெவலில் வந்துட்டு ஒரு அவதாரம் எடுத்த மாதிரி சூப்பராக விளாண்டாரு. அது கில்லும் போட்டு புரட்டி எடுத்துட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா போலருக்கும் சரியான தரமான அடிகளை வந்துட்டு செஞ்சு விட்டாங்க. கம்பீர் அப்படியே மட்டும் உட்காந்து மட்டும்தான் இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அவங்களும் வந்துட்டு எல்எஸ்ஜி வந்துட்டு ஓரளவு வந்து சேஸ் பண்ணாங்க. சேஸ் பண்ணாலுமே வந்துட்டு முக்கியமான விக்கெட்டுகளை கரெக்டான தருணத்தில் வந்து எடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்து தான் விராட் கோலி வந்து ஸ்டோரி வந்து போட்டிருக்காரு. என்ன ஸ்டோரி போட்டிருக்காருன்னா, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் வந்து ரஷீத் கான் வந்து எடுப்பார். அந்த கேட்சை வந்து பிடிச்சி அப்படியே வந்து ஸ்டோரி வந்து போட்டிருக்காரு. ஐ நெவர் சீன் இந்த பெஸ்ட் கேட்ச் பிரில்லியன் கேட்ச் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஆஃப் இங்கிலீஷில் வந்துட்டு போட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சகாவுக்கும் வந்துட்டு நல்ல பேட்டிங் ஆனாலும் போட்டிருக்காரு. நிறைய மேட்ச் வந்து நடக்குது, அதுக்கெல்லாம் போடாமல் ஏன் இந்த மேட்ச் போட்டு பர்டிகுலராக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்து அப்படி தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மேட்ச் மட்டும் ஏன் வந்துட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. நிறைய பேர் வந்து எப்போவுமே வந்து கோலி பாராட்டுறது தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் விராட் கோலி இந்த ரெண்டு ஸ்டோரி வந்துட்டு இந்த மேட்ச் வந்து போட்டிருந்தாரு. ஃபைனலாக யார் ஜெயிச்சானு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ஜிடி அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஸோ டாப்பர் ஆஃப் த டேபிள்லேயும் வந்துட்டு ஆல்ரெடி இருந்தாங்க. இன்னும் வந்துட்டு அந்த பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே இந்த சைடு வந்தோன்னா பயங்கரமான த்ரில்லான மேட்ச். சஞ்சு சாம்சன் கேப்டன்சியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் டீம்லேயே வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க. அந்த டேபிள் பாயிண்ட்டில் லாஸ்ட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக ஆர்ஆர் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையிலும் இருந்தாங்க. அதுக்கு தான் இந்த பேட்டிங்கை வந்துட்டு ஆர்ஆர் வந்து கொடுத்தாங்க. பட் ஆனால் ரிப்ளே பண்ணுற விதமாக ஃபிலிப்ஸ் இருக்கார்ல எல்லா பக்கம் ஏ ஃபிலிப்ஸே வேணாம் ஃபிலிப்ஸ்னு சொல்லி அட்டிக்கிறாலும் மூணு சிக்ஸ் வரிசையாக அடிச்சு உரி உருன்னு உரிச்சு விட்டாப்புல. அதுக்கப்புறம் எண்டில் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டேட் நடந்து நடந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க எத்தனை பேர் பார்க்கலன்னு தெரில. எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா டெத் ஓவரில் சூப்பராக வந்து போடுவார். நல்லாவும் வந்து போட்டார். லாஸ்ட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்சே அவுட் ஆகிற மாதிரி போட்டார். எல்லோரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தீப் சர்மா செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தார். ஹோல் ஆர்ஆர் டீமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்துச்சு. முன்னாடி ஒரு மேட்ச்சில் இப்படி தான் ஆர்சிபி ஒரு மேட்ச்சில் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக மேட்ச் முடிஞ்சு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, கடைசியில் அது நோ பாலாக மாறிடும். அதேமாரி இந்த மேட்ச்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நோ பால். அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் சம்மத்து பிடிச்சி நான் உங்களுக்கு சம்மாரம் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டில் தூக்கி ஒரு சிக்ஸ் அடிச்சு போவார். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எச் வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க. ஸோ பயங்கரமான ஒரு த்ரில்லான மேட்சாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகுந்த கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா எப்படி இந்த தோல்வி வந்துட்டு எப்படி பார்க்குறீங்கன்றப்ப நோ வேர்ட்ஸ், இந்த கேள்விக்கு எந்த பதிலே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு எடுத்து சொல்லிட்டாரு. ஸோ நம்ம மீறி நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் அவருடைய ரியாக்ட் இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சில் இன்னும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம்.